ரெட்மி நோட் 9 மொபைல் கையில் வச்சுட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த மியூஐ 12.5 அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லா யூசருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கிடையாது. எம்ஐ பைலட் டெஸ்டிங் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ மற்றும் ஒரு சில ரேண்டம் யூசருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது யார் பைலட் டெஸ்டிங் அப்படின்னு பைலட் டெஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து ரொம்ப இயர்லேயே நம்ம மொபைலுக்கு வரணும் அப்படின்னா ஸோ ஷாமி பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பைலட் டெஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி நம்ம மொபைல் அதில் செலக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம மொபைலுக்கு ரொம்ப இயர்லேயே மற்ற மொபைலுக்கு வர்றதை விட அப்டேட் முன்னாடியே நமக்கு அப்டேட் வந்துடும். ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா இதே போல் ரெட்மி நோட் 9 மொபைல் யார் யார் பைலட் டெஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு ரொம்ப இயர்லேயே அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற யூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 weeks மற்ற ரெட்மி நோட் 9 மொபைல் யூசருக்கு வந்து அப்டேட் வந்துடும். அதே போல் பைலட் டெஸ்டிங் யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்டேட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அப்டேட் வந்து கிடைக்கும். பட் கொஞ்சம் டிலே ஆகும், வர 1 or 2 weeks கொஞ்சம் டிலே ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததான் ஒரு சில டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் வந்திருக்கு, ஸோ நான் அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அப்டேட்டை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இப்போ உங்களுக்கு அப்டேட் வருது அப்படின்னா நீங்கள் அப்போவே அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு ஈவினிங் பண்ணிக்கிறேன் இல்லை ஒரு 2 hours அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்டேட் வந்து உங்களுக்கு ரோல் பேக் ஆகிடும். ஸோ அது என்ன ரோல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேண்டமாக ஒரு சில யூசருக்கு மட்டும்தான் அப்டேட் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்தப்புறம் நீங்கள் அதை அப்டேட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்டேட் வேறு ஒரு டிவைஸ்க்கு போயிடும். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அப்டேட் வந்து காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, பண்ணிகிட்டே இருக்கும்போது டவுன்லோடிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ டவுன்லோட் அப்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதை கூட டவுன்லோட் ஆகாது, அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும். அது நீங்கள் எத்தனை டைம் வந்து அப்டேட் கொடுத்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ எம்பியும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், பட் நமக்கு டவுன்லோடிங் பார்த்திங்கன்னா ஆகாது. ஸோ அந்த மாதிரி யூசருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கல் ஃபால்ட்டு, ஜஸ்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் உங்களோட மொபைல் இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபீட்பேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீட்பேக் பண்ணிட்டா அப்படின்னா மற்ற யூசருக்கு எப்போ அப்டேட் வருதோ ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதோட ஓடி லிங்க் இன்னும் கிடைக்கல. ஸோ இதில் ஒரு சில பக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் ஓடி லிங்க்கை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் என்னோட தாட் படி கொஞ்சம் மச்சு பெட்டராக இருக்கும். ஸோ அது உங்களோட விருப்பம். ஓடி லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஓடி லிங்க் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் மற்றும் கமெண்ட், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்